வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது நரம்பு தளர்ச்சி, நரம்புகளில் அடைப்பு, அதனால் வரக்கூடிய நரம்பு வலி, நரம்பு பலகீனம் போன்ற அனைத்து விதமான நரம்பு சம்பந்தமான கோளாறுகளையும் போக்கி என்றென்றும் ஆயுசுக்கும் உங்களை ஹெல்த்தியாக வச்சிருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஈஸியான ஹோம்மேட் ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம எல்லாருமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கி யாருக்கு எப்போ என்ன வியாதி வரும் அப்படின்னு நம்மளால் கணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய பல விதமான உணவுகள்லையும் அதிக அளவில் கொழுப்பு சத்தும் ஊட்டச்சத்து இல்லாத உணவுகளாக தான் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் அதிக கொழுப்பு சத்துள்ள உணவுகளை சாப்பிடும் பொழுது நிச்சயமாக அது வந்து உங்களோட நரம்புகளில் படிய அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது. அப்படி நரம்பில் எந்த விதத்தில் அடைப்புகள் உண்டானாலும் அது வந்து உங்களோட நரம்புகளை பலகீனமாக்கும், நரம்பில் வலியை உண்டாக்கும். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை போக்குறதுக்கு வாரத்தில் ரெண்டு முறை மட்டும் இன்றைக்கி நான் சொல்ல போகிற இந்த ரெமடியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுசுக்குமே நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வராது. நண்பர்களே, நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளும் நமக்கு ரொம்பவே அவசியம். ஏன் அப்படின்னா, இந்த நரம்புகள் வழியாக தான் நம்மளோட உடல் முழுக்கவே இரத்த ஓட்டம் பாயுது. இந்த நரம்புகளில் அடைப்பு வந்துருச்சு அப்படின்னா இரத்த ஓட்டம் தடைபடும், உடலுக்கு தேவையான ஆக்சிஜனும் கிடைக்காது. ஸோ இதனால தான் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நம்ம உடனே தீர்வை பார்த்துடணும். இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு இன்னும் பலவிதமான நோய்களை கொண்டு வந்து சேர்த்துரும். உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு அடைப்பு, நரம்பு வலி, நரம்பு பலகீனம், நரம்பு தளர்ச்சி போன்ற கோளாறுகளை போக்க இந்த ரெமடி ஒன்றே போதும் நண்பர்களே. வாரத்தில் ரெண்டு முறை பயன்படுத்துங்க, உங்களுக்கு ஆயுசுக்கும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் வராது. இதில் உங்களுக்கு எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ இப்போ அந்த ரெமடி எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவை ரெண்டு ஏலக்காய். ரெண்டு ஏலக்காய் எடுத்துட்டு அதை வந்து ஒரு சின்ன உரலில் போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் இது போல் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் வந்து நம்மளோட உடலில் இயற்கையாகவே இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஆக்சிஜனோட அளவையும் அதிகப்படுத்தக்கூடியது. இந்த ஏலக்காயில் நார்ச்சத்து நிறையவே இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நரம்புகளில் உண்டான அடைப்பை உடனடியாக நீக்கக்கூடியது. நரம்பு பலகீனத்தை போக்கி உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நரம்புகளுக்கும் பலம் சேர்க்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த ஏலக்காய். ஸோ ஏலக்காய் ரெண்டு எண்ணம் மட்டும் நாம் எடுத்து அதை உரலில் போட்டு நல்லா தட்டி பாத்திரத்தில் சேர்த்தாச்சு. இந்த ஏலக்காயை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான எந்த விதமான கோளாறுகளும் வராது. மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் நல்ல சொல்யூஷன் தரக்கூடியது. ஸோ ஏலக்காய் எடுத்தாச்சு. அடுத்து நான் எடுத்திருக்கிற ரெண்டாவது பொருள் வந்து இஞ்சி. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இஞ்சியை ஒரு இன்ச் அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை உரலில் போட்டு நல்லா இடித்து பேஸ்டாக்கி நம்ம இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சியிலையுமே அதிக அளவில் விட்டமின் சி சத்து இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. அதுவும் நம்மளோட நரம்புகளுக்கு பலம் சேர்க்கக்கூடியது. நரம்பில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக சொல்யூஷன் தரக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை பொருள் தாங்க இஞ்சி. ஸோ இஞ்சியை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி கோளாறுகள் இருந்தாலும் அது உடனே நீங்கும். நரம்பு அடைப்புக்கு உடனடியாக நிவாரணம் தரக்கூடியது. அதனால் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நரம்பு வீக்னஸை போக்கி நரம்புகளை பலப்படுத்தும், நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும், உடல் முழுக்க இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ நான் இஞ்சியும் சேர்த்துட்டேன். அடுத்து இது கூட நான் சேர்க்க போகிறது ரெண்டு கிராம்பு.
கிராம்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு நண்பர்களே. இதுலேயுமே நார்ச்சத்து இருக்குது, விட்டமின் சி சத்து இருக்குது. ஸோ இந்த கிராம்பு பயன்படுத்தும் பொழுது இதில் இருக்கக்கூடிய அந்த யூஜினால் அப்படிங்கிற வேதிப்பொருள் வந்து நம்ம உடலோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூஜினால் சத்து நிறைஞ்ச இந்த கிராம்புவை சாப்பிடும் பொழுது அது உங்களோட நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை போக்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஸோ இப்போ நாம் வந்து மூணு பொருளையும் இந்த பாத்திரத்தில் எடுத்தாச்சு. இப்போ இது கூட நான் வந்து வெறும் கால் டம்ளர் அளவுக்கு மட்டுமே தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன். அடுப்பில் இதை வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி நல்லாவே சுழண்டு சுழண்டு கொதிச்சு வரணும். இது கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் இந்த தண்ணியோட கலர் ஓரளவுக்கு மாறி இருக்கும். இந்த டைமில் வந்து நீங்கள் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. அதாவது கிட்டத்தட்ட 150 ml அளவுக்கு இது கூட பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து திரும்பவும் இதை நல்லா கொதிக்க விட்டு பால் பொங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா, காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றில் குடிக்கணும், இளஞ்சூடாக இருக்கும் பொழுது குடிக்கணும். வாரத்தில் 2 முறை எடுத்துக்கிட்டாலே போதுங்க. இந்த ரெமடியை நீங்கள் சாப்பிட்டாலே போதும், உங்களுக்கு ஆயுசுக்கும் நரம்பு சம்பந்தமான கோளாறுகள் என்றைக்குமே வராது. அது மட்டும் இல்லாமல் இடுப்பு வலி, மூட்டு வலி, முழங்கால் வலி, கை கால் குடைச்சல், உடல் பலகீனம் உள்ளவங்களும் இந்த ரெமடியை தாராளமாக சாப்பிட்லாம். இந்த ரெமடியை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது இதில் நம்ம சேர்த்துருக்கிற கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி இந்த பொருட்கள் வந்து உங்களோட நரம்புகளில் உண்டான வீக்னஸ்ஸை போக்கும், நரம்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். நரம்பு அடைப்பை உடனடியாக போக்கக்கூடியது. உங்களோட நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உடல் முழுக்கவே உங்களோட ஆரோக்கியத்தை 100% மேம்படுத்தக்கூடியது. நிறைய பேர் வந்து நைட்டு தூங்கும் பொழுது தான் நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை ஃபீல் பண்ணுவாங்க. நைட்டு நல்லா தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு கை காலில் ஏதோ கரண்ட்டு ஷாக் அடித்த மாதிரி சுருன்னு இழுக்கும். அந்த டைமில் கையையும் காலையும் அசைக்க முடியாது, ரொம்ப மரத்து போய் இருக்கும், வலியும் உண்டாகும். ஸோ அதுக்கு காரணம் உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பு தான். அதனால் அந்த இடங்களில் இரத்த ஓட்டம் சரியாக இருக்காது. அதனால தான் உங்களுக்கு அந்த பகுதி மரத்து போய் இருக்கும். நீங்கள் அசைக்கும் பொழுது அதில் கொஞ்சமாக இரத்த ஓட்டம் பாய ஆரம்பிக்கும். அதுதான் உங்களுக்கு வலியை உண்டு பண்ணுறது. ஸோ அதுக்கு நீங்கள் இந்த ரெமடியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட நரம்புகளில் உண்டான அடைப்பை போக்கி உடல் முழுக்கவே சீரான இரத்த ஓட்டத்தை பாயிறதுக்கு ஹெல்ப் பண்ண வைக்கும். ஸோ நரம்பு சம்பந்தமான கோளாறுகளை நீங்கள் சாதாரணமாக நினைக்காதீங்க, அது பல விதமான நோய்களுக்கும் வழிவகுக்கலாம். ஸோ உங்களுக்கு சியாட்டிக்கா, நரம்பு இழுத்தல், வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் இருக்குனாலும் தாராளமாக இந்த ரெமடியை சாப்பிட்டு பாருங்கள். யாருக்கெல்லாம் நரம்பு வீக்னஸ் இருக்கோ அவங்களுக்கு இந்த ரெமடி 100% கை கொடுக்கும். சூப்பரான ரெமடி, சிம்பிளான ரெமடி, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேல்யூபிளான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.